ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது ஹலால் ஃபுட் வாய்ஸ் தமிழ். நான் ரஃபி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் காஸ்ட்லி குவாரண்டைன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூட்டிஸ் தான் இது. ஸோ இங்கே வந்து ஒரு 12 டேஸ்க்கு நாங்கள் வந்து குவாரண்டைனில் இருக்க போகிறோம். ஸோ இது வந்து ஷார்ட் டெம் லீஸ்க்கு எடுத்திருக்கோம் நாங்கள் இந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் டொராண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸு. இது ஏர்போர்ட்லேருந்து 25 மினிட்ஸு ஃபாரில் தான் இருக்குது, ரொம்ப தூரம் கிடையாது. ஸோ டாக்ஸியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 25 மினிட்ஸில் வந்துடலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா $60 பர் டே ப்ளஸ் டேக்ஸு, அதர்வைஸ் எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் புதுசாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ இது வந்து நாங்கள் மேரியட் ஹோட்டல்லேருந்து இப்போ வந்து ஒரு இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்திருக்கோம் நாங்கள். அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே ரூம் தான் இருக்கும். அங்கே வந்து பெட்டு தான் கொடுத்துருவாங்க. பெட்டு, சேரு எல்லாமே இருக்கும், ஃபர்னிஷ்டு ஃபுல்லாகவே. வந்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி முதல்ல ஒருத்தங்க இருந்தாங்க அந்த இடத்துல, வந்து காலி பண்ணும்போது விட்டுட்டு போயிருக்காங்க உலகம். ஸோ இது வந்து நாங்கள் கொண்டு வந்தது, கீழே இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணது முதல்ல இருந்தவங்க. கொஞ்சம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கபோர்டு நான் வந்தோடனே வச்சேன் நான். ஸோ இங்கே பிளாங்கெட்லாம் இருக்குது, தேவைப்பட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபா இருக்குது. ஸோ டைனிங் டேபிளும் இருக்குது, பெட்டு. ஸோ காஃபி ஏதாவது குக்கிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து அவனு. ஸோ ட்ராயர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பூன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. நாட் பேட். குக்கிங்க்கு தேவையான பாத்திரம் கூட அங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் க்ராசரி மட்டும் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இங்கே எல்லாமே இருக்குது, டிஷ் வாஷ் எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ பிளேட்ஸ் கூட இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 2 வாரம் தங்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து, இப்போ கூட வந்து 2 வாரம் கூட பார்த்திங்கன்னா குவாரண்டைனில் தான் இருப்போம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் பிராண்ட் ஆரஞ்ச் டீ பேக் இது. இது வந்து மில்க் பவுடர் இது, டீ பேக்கு, மசாலா, ஜாஸ்மின் ரைஸும் வச்சுருக்காங்க, ஆயிலு, சோயா சாஸ் வச்சுருக்காங்க. இது வந்து டொமேட்டோ பியூரி மாதிரி இருப்பாங்க. பெரிஸ் டீ இது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ பேக் மாதிரி தான் இருக்குது. இந்த டீ பேக்கை ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் போட்டு டிப் பண்ணி எடுத்தாலும் இது ஒரு டீ ரெடி ஆகிடாது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க பேக்கு. சால்ட்டு, காஃபி இது, ஹேசல் நட்டு ஃப்ளேவரு, காஃபி, ப்ரௌன் காஃபி, சீசனிங்ஸ், இதுக்கு ஆலிக் சீசனிங் இருக்குது. ஸோ இது சிக்கனு பவுலெட் இது. ஸோ இது எப்படின்னு தெரியல, இது ஹலாலான்ட்டு. இது சிக்கன் பவுலெட், இது க்யூப் மாதிரி வரும், இது ஹலாலான்னு தெரியல. ஸோ இது யூஸ் பண்ண மாட்டேன் நாங்கள் கண்டிப்பாக. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தோம், ரொம்பவும் க்ளீனாக நீட்டாக இருந்தது. ஸோ அதுலேயே எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாண்டிங் பாத் இருந்துச்சு. அந்த அதை வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பெருசாக காட்டும் உங்களுக்கு. ஸோ இதுவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிங்கெல்லாம் நல்லா பெருசாகவே இருந்தது. இதுலேயே எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அடுத்த 15 நாளைக்கு வந்து இங்கே தான் இருக்க போகிறோம். அது முடிச்சு நாங்கள் வந்து 4 நாளைக்கு சாப்பிடாம இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஹோட்டலில், இந்தியன் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நமஸ்தே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலு. உண்மையாக சொல்ல போனால் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அதோடய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44.99. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் அந்த சாப்பாடு வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அது என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் பட்டர் நான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டிக்கா மசாலா வாங்கினோம். அது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது, என்னோடய ஒய்ஃபோட ஃபேவரட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்
கறி வாங்கியிருந்தோம், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அது கூட வந்து ஒரு பிக்கல் கொடுப்பாங்க, கேரட் பிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸ்டார்டர்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பக்கோரா வாங்கியிருந்தோம், அது கூட வந்து எங்களுக்கு வந்து ரைஸ் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு கறி வாங்கினாலும் ரைஸ் வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கொடுத்த ஒரு $50 $44.99 ப்ளஸ் டேக்ஸு, அந்த இதுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்லா இருந்தது. ஒரு 3 days கழித்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அங்கே ஒரு விண்டோ இருந்தது. அங்கே காலைல எழுந்திரிச்சு பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு வியூவாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்னோ படிஞ்சு அந்த ஊரே வந்து வெள்ளையாக இருந்தது. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து கனடாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோ அப்படின்னும் போது எங்களுக்கு சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வாக்கிங் போகிறது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வெளியில் போக முடியாதுனாலும் கூட நம்ம வந்து கீழேருந்து நாங்கள் பேஸ்மெண்ட்லேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த ஒரு 12 நாளைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் ரொட்டீனாக வந்து எங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு குவாரண்டைனில் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து எங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஏர்போர்ட்லேயே வந்து ஃபஸ்ட் நாள்லேயே வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு அங்கேயே வந்து ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து குவாரண்டைனில் இருக்கும்போதே நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கிட்டு கொடுத்தாங்க. எனக்கும் ஒய்ஃபுக்கும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் இருக்குது, அது டிஷ்யூ இருக்குது, கெமிக்கல் டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க டியூப் மாதிரி, அதில் வந்து ஒரு கெமிக்கல் இருந்துச்சு, இது உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருந்துச்சு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு வெப்சைட் இருந்துச்சு, அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து மொபைல் மூலமா போயிருந்தோன்னா அங்கே வந்து ஒரு நர்ஸ் வருவாங்க, அந்த நர்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டைரெக்டாக வீடியோ சேட்டிங்கில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பார்த்துக்கிட்டே சொல்லுவாங்க நாங்களாம் பண்ணணும். ஸோ இது வந்து கவரு, அந்த அட்ரஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம போட்டுட்டு நம்ம டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த கவரில் போட்டுட்டு நம்ம வந்து வெளியில் வச்சிட்டோன்னா நாங்கள் ஜஸ்ட்டு நம்ம கால் பண்ணி சொல்லிடணும், அந்த மாதிரி அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து போயிட்டு வீடியோ சேட்டிங்காக நர்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். அவங்களோட டைமிங்கே பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, 1010 பேர்கிட்ட இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours எடுத்துச்சு மொத்தமாக, அது ஃபுல்லாகவே வந்து அந்த வீடியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம வந்து ஒரு நர்ஸு வந்தாங்க, நர்ஸு வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ 2 பேரும் நாங்கள் வந்து இது பண்ணோம், தனித்தனியாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணோம், எங்களால் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் என்ன சொன்னாங்க, சரி ஓகே நான் வந்து 2 பேரையும் வந்து இந்த ஒரே ஆன்லைனில் வந்து நான் வீடியோ சேட்டில் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து முடித்து நாங்கள் ஒரு வழியாக அந்த டெஸ்ட்டை வந்து மேனுவலாக பண்ணி முடிச்சிட்டோம். செல்ஃபாக பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி கவரில் போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மண்டே வந்து காலையில் வந்து போட சொன்னாங்க, அங்கேயும் போய் வச்சுட்டோம். அவங்களே வந்து கொரியரில் வந்து கொரியர் பாய்ஸ் கேட்டாங்க. ஸோ 14 நாள் கழித்து நாங்கள் வந்து வெளியில் போகிறோம், ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கனடாவுக்கு வந்து வெளியில் வரோம் நாங்கள் இண்டிபெண்ட்டாக. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லீஸிங், ஒரு 2 months வந்து நாங்கள் லீஸ் இருந்தோம், அதுவும் ஷார்ட் டேர்ம் லீஸ் தான் அது. ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிசிசாகா அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி, அதுவும் வந்து டொராண்டோவில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் ரொம்பவும் அங்கே வந்து இந்தியன் கம்யூனிட்டிஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்டான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசிசாகா சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டொராண்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க தமிழர்கள், பட் இருந்தாலும் வந்து இங்கே மெயினாக வந்து நிறைய லோக்கல் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ 25 minutes கழித்து டாக்ஸியில் தான் வந்தோம், இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து மிசிசாகாவில் இருக்குது. இந்த வீடு ரொம்ப ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஹவுஸ் ஓனரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. பட் இது ஜஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கான ஒரு ஷார்ட் டேர்ம் லீஸ் தான் இதுவும். இதோட டீட்டெயிலும் உங்களுக்கு போடுறேன், அந்த டீட்டெயிலும் வந்து லிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருப்பீர்கள் பட்டினம் மறக்காமல் அழுத்துங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டித்தன் பாய்.